ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குருமா அல்லது சட்னின்னு சொல்லலாம். இது வந்து பாம்பேயில் ரொம்பவே ஃபேமஸான சட்னிங்க. சரி வாங்க, இந்த சட்னி ரெசிபியை 5 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கரைக்கிறதுக்கு ஒரு செம்பு அளவுக்கு அல்லது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் இது சைடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை தரும். இதோட 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கினா இஞ்சி தூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து வதங்க விடுங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னுமே காரம் பிடிக்கும்னா ஒரு 2-3 மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் தான் அந்த சட்னிக்கு காரம். இப்போ இதோட ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப தக்காளி வதங்க வேணாம். லைட்டாக வதங்கினதும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 செம்பு ஃபுல்லாகவே நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சைடில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கட்டி இல்லாமல் அந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொதி வரதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 கொதி வந்தோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-5 நிமிஷம் தொடர்ந்து கொதிக்க வைக்க போகிறோம். அதாவது நம்ம சேர்த்த கடலை மாவோட பச்சை வாசனை சுத்தமாக இல்லாமல் நமக்கு கொஞ்சமாக கெட்டியாக வரணும். இது டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா குருமா மாதிரியே இருக்கும். ஆனால் இதை வந்து பாம்பேயில் சட்னின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தோசைக்கு பக்கா காம்பினேஷன். நல்லா ஊற்றி நம்ம வந்து சொலட்டி அடிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதி வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதோட பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணணும். கொஞ்சமாக மல்லி இலை தூவி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். செம்ம அருமையான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது பூரியோட சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ தோசையோட உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். தோசைக்கும் நல்லா மொறுமொறுன்னு சுட்ட தோசைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.